10th plus 2 மாணவர்களுக்கு நாளைக்கு தேர்வு ஆரம்பிக்குது. உங்களுக்கெல்லாம் சில டிப்ஸ். இது ஒரு ஆலோசனை தான், அறிவுரைகள் கிடையாது. நீங்கள் நாளைக்கு எக்ஸாமினேஷன் கிளம்பி போகும்போது அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு புறப்படும்போது நீங்கள் ஒரு பேனாவுக்கு ரெண்டு பேனா, ஒரு பென்சிலுக்கு ரெண்டு பென்சில் எடுத்துகிட்டு புறப்படுங்க. ஆன் த வே மோட்டர் சைக்கிள் பின்னாடி உட்காந்து, காரில் உட்காந்து, இல்லாட்டி பஸ்ஸில் இருந்துட்டு நீங்கள் அவசர அவசரமாக படிக்காதீங்க. அந்த நேரத்தில் ரொம்ப அமைதியாயிருங்க. இந்த லாஸ்ட் மினிட்ல, லாஸ்ட் 1 ஹவர் படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகும், பயம் அதிகமாகும். அது எக்ஸாம் எழுதுறதுக்கு நல்லதில்லை. லாஸ்ட் 1 ஹவர் அப்படியே விட்டுருங்க. எக்ஸாம் ஹாலில் போயாச்சு. அங்கே போன பிறகு உங்களுக்கு கேள்வித்தாளில் அறிவுரைகள் கொடுத்துருப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக படித்து பாருங்கள். எத்தனை கேள்விகள் இருக்குது, ஒவ்வொரு கேள்விக்கு எவ்வளோ மார்க்கு அப்படிங்கிறத கொஞ்சம் ஐடியா நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்கள் தேர்வு எழுத ஆரம்பிக்கும் போது கேள்விகளை ஒரு முறைக்கு இருமுறை படித்து பார்த்து அதுக்கு பிறகு நீங்கள் பதில் எழுத முனையுங்கள். இப்போ ஹார்ட்டை பற்றி கேட்டிருந்தாங்க அப்படின்னா லங்ஸ் எழுதி வந்துடாதீங்க. ஸோ கேள்வியை நல்லா படித்து பார்த்துட்டு பதில் எழுதுங்க. ஒரு கேள்வி கொஞ்சம் டஃபாக இருக்குது, நிறைய கேல்குலேஷன் பண்ணணும், டைம் ஆகும் அப்படின்னா அதை விட்டுருங்க, அடுத்த கேள்விக்கு போங்க. எந்த கேள்வி நல்லா தெரியுமோ அதில் முடிங்க. அதுக்கு பிறகு தெரியாத கேள்வியை ஒன்றுன்னா அட்டன் பண்ணுங்க. அதுலேயும் ஒரு கேள்வி ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, பதிலே கிடைக்கலன்னா அதை ட்ரை பண்ணாதீங்க. மற்றதெல்லாம் முடிச்சுட்டு அதை ட்ரை பண்ணுங்க. எல்லா கேள்வியும் முடித்த பிறகு உங்களுக்கு டைம் இருக்குது, இப்போ 2.5 மணி நேரம் தான் ஆயிருக்கு அப்படின்னா உடனே அறையை விட்டு வெளியே வந்துடாதீங்க. இந்த 1.5 மணி நேரம் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்கிறோமா, சரியாக எழுதியிருக்கிறோமா, இனி ஏதாவது பாயிண்ட் சேர்க்கணுமா அப்படிங்கிறத ஒரு முறை சரி செய்து கொள்ளுங்கள். அப்படி 3 மணி நேரமும் எக்ஸாம் எழுதி முடித்த பிறகு வெளியே வாங்க. வெளியே வந்த பிறகு இது மார்க் சரியாக எழுதியிருக்கிறோமா, தப்பாக எழுதியிருக்கிறோமா, புக்கை திறந்து பார்த்து கம்பேர் பண்ணிடுவோமா, எவ்வளோ மார்க் நம்ம போட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் சிந்திக்காதீங்க. நேராக வீட்டுக்கு போங்க. அந்த எக்ஸாம் முடிஞ்ச புத்தகத்தை, நோட்டை உங்கள் அம்மா கையில் கொடுத்துருங்க. 1 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுங்க. அதுக்கு பிறகு அடுத்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் ஒரு மிஷன் மோடில் ஆரம்பிங்க. தீவிரமாக படிக்க ஆரம்பிச்சுருங்க. அடுத்த தேர்வில் நல்ல மார்க் வாங்குங்க. உங்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்கள். நிறைய மார்க் உங்களுக்கு கிடைக்கட்டும். ஆல் தி பெஸ்ட்.